ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தாங்க. அதாவது தமிழ் படங்கள் பார்க்கும்போது, தமிழ் படங்கள் ஏன் இந்திய படங்கள் பார்க்கும்போது, இந்தியன் சீரியல் பார்க்கும்போது கூட இந்த நடிகர்களை நம்ம ஒரு சில படங்களில் தான் பார்த்துருப்போம், இல்லை ஒரு சில சீரியல்களில் தான் பார்த்துருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா பிஎம்டபிள்யூ கார் வாங்குறாங்க, பங்களா வாங்குறாங்க, பால்மைன் டிஷர்ட் வாங்குறாங்க, ரோலெக்ஸ் வாட்சு கட்டுறாங்க, ஈசிஆரில் வீடு வாங்குறாங்க, பண்ணை வீடு வாங்குறாங்க, பண்ணை வீடு டூருக்கு கூட்டினு போகிறாங்க, மால்தீவ்ஸுக்கெல்லாம் ட்ரிப்பு போகிறாங்க. இதெல்லாம் எப்படி பஸ், நாங்கள்லாம் 10-20 வருஷம் உழைச்சி நிற்கிறோம், எங்களால் ஒரு பைக்கை கூட ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாமல் இஎம்ஐயில் தான் வாங்கினுக்கிறோம், இவங்க மட்டும் எப்படி இந்த அளவு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள வரத்துக்கு முன்னாடியே எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. நானும் தான் 3 வேலை குளிக்கிறேன், 6 வேலை பூஜை பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த சினிமா நடிகர்களுக்கு மட்டும் எப்படிப்பா நடக்குது அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக இருந்தது. அதை வந்து கிளியர் பண்ணது நான் எப்போ தெரியுங்களா, சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள போய் இதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போய் நுழைஞ்சேன். அதுக்கப்புறம் இத்தனை காலங்கள் சினிமாவில் பயணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுது, அதை உங்ககிட்ட சொல்லிவிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யூடியூப்பில் எந்த வீடியோலையும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அட்வைஸை வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, எந்த லெவலில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது, அந்த லைஃப் ஸ்டைலை வந்து நம்மளும் எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் சொல்கிறது இல்லாமல், இந்த வீடியோவோட முடிவில் இவங்க இந்த பண சூட்சமத்தை கிரியேட் பண்ணது எப்படி, எப்படி கோடீஸ்வரன் ஆகிறாங்க, எல்லா நடிகரும் கோடீஸ்வரன் ஆயிடுறாங்களா இல்லையே, ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ஒரு சில நடிகர்கள்லாம் ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இருக்கிற துறையில் கூட நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது என்ன ஃபார்முலா அப்படின்றதையும் இந்த வீடியோட முடிவில் சொல்ல போகிறேன். அதனால இந்த வீடியோ முழுசாக பாருங்க. இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா சீக்ரெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன், ஏன் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கமும் அப்படி அப்படியே வந்துட்டு போங்க, அங்கேயும் ஏகப்பட்ட தகவலில் நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க நேரம் எடுத்தாமல் வீடியோவில் போவோம். இப்போ இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வச்சிடறேன், ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்னு கூட வச்சுக்கோங்க. என்னோட லைஃப்பில் பர்சனலாக அதை நான் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி இதெல்லாம் வேலையே ஆகாதுப்பா, இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிறத அப்பட்டமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆச்சுன்னா தாராளமாக பண்ணலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். யூடியூப்பில் இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க கொடுக்குற ஃபினான்ஷியல் அட்வைஸை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. யோ என்ன சொல்கிறேன், அவங்க சொல்கிறத வச்சு நாங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சேர்த்து தான் வச்சுருப்பீங்க, லைஃப் ஸ்டைலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கா அப்படின்னு இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸு ஒரு சில ஆட்கள்கிட்ட கமிஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமையும் இருக்குது. ஒரு சில பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து துட்டை வாங்கிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணுறதும் டைவெர்ட் பண்ணுறதும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸை மிடில் கிளாஸாகவே வச்சுக்கணும், ஒரு புவர் பர்சனை புவர் பர்சனாகவே வச்சுக்கணும், ரிச்சை இன்னும் ரிச் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங்கு. ஏன்னா நான் வந்து ஒரு சில வீடியோக்களை பார்த்துருக்கேன், அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 20,000 சம்பளம் வாங்குறியா, இதை எப்படி 40,000 உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வழியும் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக 20,000 வாங்குறியா, அதில் ஒரு 10,000 வந்து சேர்த்து வை, 2,000 குடும்பம் நடத்து, 3,000 வாடகை கொடு, இப்படியே நம்மளோட மைண்ட் செட்டையே புவர் மைண்ட் செட்டாகவும் மிடில் மைண்ட் செட்டாகவும் வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இதிலிருந்து படிப்படியாக சேர்த்து நீ மேலே வா அப்படின்வாங்க. படிப்படியாக சேர்த்து என்னைக்கு மேலே வருது, ஊற்றி அமைச்சிருவாங்க மேலே, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற சூச்சமும் சொல்ல மாட்டாங்க. இதையும் தாண்டி ஒரு சில ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் பெரிய ஆளாக முடியும். அது எதில் பண்ணணும்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கன்னுவாங்க. அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் தெரியுங்களாங்க, நம்ம போகிற போக்கில் கோல்டு வாங்குற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது, கோல்டு வாங்குறது ஈஸியான விஷயம் கிடையாது, தப்பாக வாங்கிட்டீங்கன்னா இந்த செய்கூலி சேதாரம்னு கொடுத்து அழிச்சிருவீங்க நீங்கள். அதனால் கோல்டு வாங்குறதே வந்து நீங்கள் வச்சுக்கிறது ஒரு 10 வருஷம் வச்சிங்கன்னா தான் அது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் புரோக்கரை நம்பி ஈஸியாக கொடுங்க அப்படின்வாங்க. இந்த சப்ஜெக்டை நீங்கள் கற்றுக்கிறதுக்கே 10-20 வருஷம் ஆகும், நீங்கள் ஈஸியாக கொடுத்தா அவங்க பணமும் ஈஸியாக போயிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நடிகர்கள் எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணக்காரன் ஆகிறாங்க அப்படின்ற சூச்சமத்தை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் இப்போ வாங்க போய்டுவோம் வீடியோவிலே போவோம் வாங்க. இப்போ இந்த வீடியோவில் முதல்ல தான் நான் சொல்ல போகிறது நம்ம நடிகர் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களை பற்றி தாங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி இவர் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் மேன் அப்படின்றது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு நடிப்பை விடுங்க, ஆனால் ஒரு சாதாரண ஒரு நடிகராக வந்து இந்த நடிகர்லாம் பெரிய லெவலில் போகமாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவே வந்து இவரை ஏகப்பட்ட இடத்துல வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சூர்யா அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணமே இவரோட பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் பணம் நடிகிறாரு, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் இந்த பணத்தெல்லாம் எப்படிப்பா இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஒரு மேலும் பணக்காரன் ஆகிறார்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான சூச்சமோ முதல் விஷயமே அவரோட ஃபீல்டில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தாங்க. ஏன்னா சூர்யா அவர்கள் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து கற்றுக்கிட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதுதான் ப்ரொடக்ஷனா, இப்படி தான் சம்பளம் கொடுக்குறாங்களா, இப்படி தான் பணம் எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த ஒரு பிஸ்னஸை நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இவரே ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனியை இவரோட சொந்தக்காரங்க பேரில் ஓப்பன் பண்ணது தான் அந்த ஒரு திறமையான விஷயமே. அதனால தான் சூர்யா அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம், நம்ம இதுக்கு அடுத்தவங்க ப்ரொடக்ஷனில் போய் வேலை செய்யணும், நம்மளே ஓன் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவோம், ஆனால் நம்ம பேரில் இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாமே ஞானவேல் ராஜா அவர்கிட்ட கொடுத்து ஸ்டுடியோ கிரீன் அப்படின்ற ஒரு பேரில் நிறுவனத்தை ஆரம்பிச்சு, அது மூலயமா வந்து நிறைய படங்கள் எடுக்கிறது, புது புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, நல்ல கதைக்களத்தை வந்து எடுத்து அது மூலயமா நல்ல லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. இது ஒரு நிறுவனத்தோட பண்ணாமல் அவரோட குடும்பத்தில இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து தமிழ் சினிமா உள்ள வந்தாங்க. உதாரணத்துக்கு பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்தது, ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்தது. இதையும் தாண்டி ஜோதிகா அவர்கள் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டிலேயே சும்மா இருக்கிறாங்க, ஜோதிகா வந்து ஒரு டேலண்டடான பர்சன், அவங்களையும் வந்து நம்ம ஒரு பிசினஸ் உமனா ஆக்கும்னு 2D என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த நிறுவனத்துக்கு ஜோதிகா அவர்களை ஒரு நிறுவனரா நிறுத்தினாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதாவது சூர்யா அவர்கள் பண்ண அந்த டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் வந்து ஒர்க் பண்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நல்லா கத்துக்கிட்டு இவர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அந்த இண்டஸ்ட்ரியிலேயே போட்டு லாபம் பார்க்கறது தான் ஒரு திறமையான விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு இடத்துல வந்து வேண்டாவிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்போம், இந்த வேலையே பிடிக்காம நிறைய பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வேலை செய்வோம், அப்புறம் பணம் வந்தோடனே டீ கடை போடுவோமா, ட்ரெஸ் கடை போடுவோமா, இதில் தான் நிறைய லாபம் வருது அப்படின்னு போடுவோம். ஆனால் அந்த வேலையை பற்றி அந்த பிஸ்னஸை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. டீ கடையில் வந்து டீ மாஸ்டரை நம்பி டீ கடை ஓப்பன் பண்ணுவோம், ட்ரெஸ்ஸுகளில் வேலை செய்கிறோம்னு நம்பி போடுவோம், அவர் என்ன லீவ் எடுத்துட்டானா கடையை மூட்டு வீட்டில் தான் வருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் நம்ம எந்த ஒரு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ அது புரியுதோ புரியலையோ அதை பற்றி கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் ஒரு மணி ஃப்ளோ பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு பிடிக்குமோ அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆரம்பித்த பிஸ்னஸ்லேருந்து நம்மளுக்கு மணி ஃப்ளோ வரும், அதனால் நம்ம பேஷன் வந்து அது கெடுக்காது அப்படின்றத நீங்கள் சூர்யாவை பார்த்து கற்றுக்கணும் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஓகே பாசு, இந்த ஒரு நிறுவனத்தில் தான் பணம் வருதுல, இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணல, ஆஸ்தான இன்வெஸ்ட்மெண்ட்டான ரியல் எஸ்டேட்டில் தான் போட்டுனுக்கிறாரு. அதுக்கும் மூலம் வேணும் பாசு, கண்ட இடத்துல போட்டு அந்த இடம் 20-30 வருஷமாக டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக மேஜர் சிட்டிஸில் போட்டால் தான் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மும்பை வரைக்கும் இருக்குது நம்ம சூர்யா அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிறது நடிகை நயன்தாரா அவர்களை பற்றி தான். இவங்களை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட வீடியோவில் பேசியிருந்தாலுமே கூட இந்த வீடியோவில் சில ரகசியத்தை உடைக்க போகிறேன். அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் ஒரு நல்ல நடிகையாக இருந்தாலும் இனி தமிழ் சினிமாவில் நடிகர்களோட நிலைமையே என்னங்க, ஒரு 2-3 வருஷம் மார்க்கெட்டில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி ரோல், அக்கா ரோல், ஆன்டி ரோல், அம்மா ரோல் அப்படின்ற மாதிரி தான் தூக்கி போடுவாங்க. ஆனால் நயன்தாரா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்னி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தோட இன்னி வரைக்கும் தான் வந்து ஒரு சிங்கம் மாதிரி தமிழ் சினிமாவில் உலாவிட்டு வராங்க. பெரிய பெரிய பட்ஜெட் படத்தில் தான் நடிக்கிறாங்க, பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட தான் நடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இமேஜை இவங்க எப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேணும் நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்டு. அதனால தான் நயன்தாராவை நான் சொல்ல போகிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆண்டர்பனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆரம்பத்தில் படம் நடித்து நல்லா பணம் சம்பாதிக்கும் போது இவங்க வந்து யாஸ் யூஷுவல் ரியல் எஸ்டேட் வாங்கி போடுறது எல்லாருமே பண்ணுறது தாங்க. அதையும் தாண்டி இந்த ரியல் எஸ்டேட்டில் நம்ம வாங்கி போட்டுட்டு இந்த இடம் வந்து எப்போ உயரும், 10 வருஷம் ஆகுமோ 20 வருஷம் ஆகுமோ, அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்மளோட ஃபியூச்சருக்குன்னு யோசிக்காமல் நம்ம இன்னைக்கு வாழணும், இன்னைக்கு வாழ்ந்தால் இன்னைக்கு கிங்கு மாதிரி வாழணும், ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இன்னைக்கு நீங்கள் வந்து சொர்க்கலோகத்தில் வாழ்ற மாதிரி நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். சரி நான் வாங்கி போட்டுட்டேன், 20 வருஷம் கழிச்சு நான் ராஜா மாதிரி வாழ்வேன்னா 20 வருஷம் உங்களுக்கு நரகம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நயன்தாராமணி சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஒரு சில பிஸ்னஸில் போட்டாங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாமே நயன்தாரா அவர்களுக்கு அத்துப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நடிகையாக இருக்கிறனால பியூட்டி சீக்ரெட்ஸ் நிறைய தெரியும். ஏன்னா ஒரு நடிகைன்னும் போது அவங்களோட அந்த லுக்கு தான் முக்கியம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக அவங்க பேசிக்காக அந்த பியூட்டி டிப்ஸ் பியூட்டி சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரியுன்றனால இவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது பியூட்டி ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதனால தான் ஆரம்பத்தில் லிப்பாம் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ல்டு வைடில் போயிட்டுருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நயன்தாரா கிட்ட காசா இல்லை, ஆனாலும் நயன் ஸ்கின் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனி ஆரம்பிச்சு டைசி மார்கன் அப்படின்றவங்களோட டைப் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் நானும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் பாரு, சைனாலேருந்து ப்ராடக்ட் எடுத்து வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸை விற்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் அவங்களோட தனித்திறமை. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, நம்ம கிட்ட காசு கிடைச்சிருச்சுன்னா டீ மாஸ்டர் நம்பி நம்ம டீ கடை ஆரம்பிப்போம்னு. ஆனால் நயன்தாரா அவர்களும் ஒரு பெரிய டீ நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சாய் வாலே அப்படின்ற ஒரு கம்பெனியில். இதில் வந்து ஆஸ் யூஷுவலு இந்த மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி போய் ஸ்டாக்ஸை வாங்காமல் அந்த கம்பெனியோட ஒரு பங்கு வாங்கிட்டாங்க இவங்க.
அதாவது 1/3 ஆஃப் த ஷேர் வந்து நயன்தாரா கிட்ட இருக்கான், சாய்வாலே அப்படின்ற ஒரு நிறுவனத்துது. அதனால அந்த நிறுவனர் வந்து கொஞ்சம் டபாச்சார்னா எக்ஸ்ட்ரா காசை போட்டு அந்த மொத்த கம்பெனியோட உரிமையை நயன்தாரா வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எங்கேயாவது ஒதுக்கு பொறுத்துல லேண்டை வாங்கி போட்டு அது 10 வருஷத்துல சூப்பரா ஆயிடும், 1 கோடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏமாறுவோம். ஆனா நயன்தாரா அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே மேஜர் மெட்ரோ சிட்டிஸ், இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ரெண்டல் இன்கம் ஆச்சும் லட்சக்கணக்கில் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இங்க இந்தியாவில் இருக்கிற மேஜர் சிட்டிஸ்ல வந்து இடம் வாங்கி போட்டுருக்காங்க. துபாயில கூட வாங்கி போட்டுருக்காங்கப்பா. அப்ப எப்படி ஏறும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏறுதோ இல்லையோ நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும், நம்மளும் ஜாலியா பிரைவேட் ஜெட்ல பறந்துட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் நயன்தாரா அவர்களின் சூட்சமம். இப்ப அடுத்ததான் மூணாவதா சொல்ல போறது நம்ம ஏகே அஜித் குமார் அவர்கள். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, அப்புறம் என்ன பண்றாருன்னே தெரியல, அவரோட ரசிகர்களுக்கே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்களுக்கு பிரைவேட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். சினிமான்றது அவருக்கு வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அதுல சம்பாதிக்கிறதுல அவருக்கு என்னென்னலாம் பேஷன் இருக்கோ அது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்டே பண்ணுவாராம் அஜித் அவர்கள். அந்த மாதிரி அஜித் அவர்கள் சம்பாரித்த பாதி பணம் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சில விஷயங்கள் வந்து நன்கொடைக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ சமீபத்தில் ஏகே மோட்டர் ரைட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து நேற்று இன்னைக்கு ஆரம்பித்ததில்ல, சின்ன வயசுலேருந்து பைக் மேலே இருந்த அதிகப்படியான பேஷன்னால் இவ்வளோ வருஷம் ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிறுவனத்தோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை சூப்பர் பைக்ஸும் இந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்கும், ஏகே மோட்டோ ரைட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருக்கும். இதனால யாரெல்லாம் உலகம் ஃபுல்லாக பைக் ரைட் போகிறீங்களோ என்கிட்ட வாங்க, சூப்பர் பைக்ஸை நான் வாடகைக்கு தரேன், எடுத்துட்டு ஓட்டிட்டு போங்க, வாடகை காசை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் அவரோட பேஷனை கண்டினியூ பண்ணது மட்டும் இல்லாமல் துட்டும் சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்துல இருந்து துட்டு மட்டும் சம்பாதிக்கலங்க, அஜித் அவர்கள் ஒரு பெரிய நெட்ஒர்க்கும் ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா சினிமாவில் அவருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு, பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இருந்தாலும் மற்ற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நம்ம ஏகப்பட்ட நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்றது, நிறைய ரசிகர்களை வந்து கவர்றதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை அஜித் அவர்கள் பக்காவாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. அதனால தான் இன்னைக்கு அவரோட படம் ஓடுதோ ஓடலையோ அவருக்கு துட்டா கொடுதுபா. நான்காவதா தளபதி விஜய் அவர்களை பத்தி சொல்லணும். இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80% இவர் ரியல் எஸ்டேட்ல தாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்பா மத்தவங்க மாதிரி தானே இவரும் பண்ணுகிறாரு. இதுல என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை நடிகரா மட்டும் தான் தெரியும், ஆனா அவர் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட்ன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. விஜய் அவர்களுக்கு வீடுகள் மேலையும் வாகனங்கள் மேலையும் அலாதி பிரியங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட கார்ஸ் அவர் வாங்குவார். ஏன்னா அவர் ஒரு கார் ஃப்ரீக்கு, அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஃப்ரீக் அப்படின்றாங்க. ஏன்னா நல்ல நல்ல இடத்துல நல்ல நல்ல வீடு வாங்குறது நம்ம விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதனால்தான் யூஎஸ் ட்ரிப்ன்றப்போ டாம் க்ரூஸோட வீடை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு வீடை நான் வந்து சென்னையில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஈசிஆரில் கட்டி வச்சுக்கிறாரு. சூப்பராக இருக்கிறாரு. அவரோட வீடு தான் தமிழ் சினிமா நடிகர்கள்லேயே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, வெறும் வித்தியாசம் மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஒரு பெரிய மால் மாதிரின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதுக்குமே வெளில வர தேவையில்ல வீட்டை விட்டு. வீட்டுக்குள்ளேயே ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, கோல்ஃப் கோர்ட்டு, வேறு என்னங்க வேணும், எல்லாமே இருக்குதுங்க, அவ்வளோதாங்க. அதனால தாங்க விஜய் அவர்கள் ரொம்பவே பிடிச்சது அவரோட வீடு அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவார். இதையும் தாண்டி அவருக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச விஷயங்கள், அதாவது பிடிச்ச ரியல் எஸ்டேட் ஏகப்பட்டது அவர் வாங்கிட்டு தான் இருப்பாரு, வாங்கிட்டே இருக்காரு, வாங்குவார். விஜய்க்கு பிடிச்ச ஒரே விஷயம் ரியல் எஸ்டேட்டு, சும்மா பொத்தம் பொதுவாக போகிற போகல இன்வெஸ்ட் பண்ணல, அந்த விஷயத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், ரொம்பவும் பிடிக்கவும் கூட. இப்போ ஐந்தாவதாக சொல்ல போகிறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தாங்க. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் ஒரு சேஃபான கேம் தான் அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் கண்டிப்பாக நம்பவே முடியாது. ஏன்னா கமல் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷனு, அவருக்கு லைஃபே பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் சினிமாவை நம்பி நம்ம பந்தயம் கட்ட முடியாது. அதாவது ரேஸில் ஓடுற குதிரைக்கு பந்தயம் கட்டினா வரும், வராமல் கூட போவோம். அது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. வருஷத்துக்கு 2 படம் எடுத்தீங்கன்னா ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாமல் போவோம். ஆனாலும் கமல் அவர்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கமலோட புத்திசாலித்தனம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு நடிகராக இருக்கும்போது இவர் நடித்த படத்தை எல்லாமே மொத்தமாக உடனே சினிமாவில் கொண்டு போய் கொட்டலை, கொட்டிந்தா காலியாக இருப்பார். அதுக்கு பதிலாக ஊரில் இருக்கிற நல்ல நல்ல ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணார். அந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து வர கேஷ் ஃப்ளோவை வச்சு தான் அவர் படத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த பணத்தை கொண்டு போய் அவர் சினிமாவில் கொட்டுறாரு. அது லாஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அவரோட பேஷன் நிறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு கேஷ் ஃப்ளோ ரியல் எஸ்டேட்லேருந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த கேஷ் ஃப்ளோ வரதுக்காக அவர் போய் தனியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது.
இதுதான் கமல் அவர்களோட புத்திசாலித்தனம். இது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா, ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வித்தியாசமா பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நயன்தாரா விஷயத்துல சொன்ன மாதிரி கரெக்டான இடம், கரெக்டான மெட்ரோ சிட்டிஸ்ல பண்றது. அது மட்டும் இல்லாம அவர் ஆழ்வார்பேட்டையில தங்குறாரு பாத்தீங்களா, வீடு, அந்த வீடோட ஒருத்தையும் 100 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி அவர் கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ண சொத்து விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ரியல் எஸ்டேட் சொத்து மட்டும் 131 கோடி ரூபா இருக்கு. அது மட்டும் இல்லாம 17 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுல இருந்து கண்டிப்பா அவருக்கு காசு வருதோ இல்லையோ, சாப்பாடு வரும். இது மட்டும் இல்லாம சென்னையில 2 அபார்ட்மெண்ட், அதுவும் போர்ஷ் அபார்ட்மெண்ட் வச்சிருக்காராம். அதோட ஒர்த்தே கிட்டத்தட்ட 20 கோடி ரூபான்றாங்க. கமர்ஷியல் ஸ்பேஸ், அதாவது அது வந்து ஷாப்பிங் மாலா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், அந்த காம்ப்ளெக்ஸோட ஒர்த்து மட்டுமே 100 கோடி ரூபான்றாங்க. அந்த 100 கோடி ரூபால இருந்து கமலஹாசன் அவர்களுக்கு மாசம் ஒரு 10 கோடி ரூபா வந்தாலே பெரிய லாபங்க. இது மட்டும் இல்லாம லண்டன்ல ஒரு வீடு வச்சிருக்கிறாருங்க, அதோட ஒர்த்து 2.5 கோடி ரூபான்றாங்க. இதையும் தாண்டி லண்டன்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ணிட்டு இருக்காராம். ஸோ கமல் அவர்கள் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரான இடத்துல பண்ணி அதுல வர கேஷ் ஃபுளோ வச்சுதான் அவரோட பேஷனான சினிமாவை இன்னி வரைக்கும் இல்ல எப்பவுமே கண்டினியூ பண்ணுவாரு. இப்ப ஆறாவதா சொல்ல போறது நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள். இவரும் ஆரம்ப காலத்துல நல்ல வேலை செஞ்சு நிறைய படம் நடிச்சு பணம் சம்பாதிக்கும் போது இவர் பண்ண ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்க. என்னன்னா, அவர் தங்குற இடத்துல அவரோட ஏரியாவே மொத்தமா அவர் வாங்கணும்னு முடிவு பண்ணதுதான். ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் நுங்கம்பாக்கத்தில் தங்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஸோ நுங்கம்பாக்கம் கண்டிப்பா டெவலப் ஆகும், ஏகப்பட்ட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெமினி கணேசன் அவர்கள் பாதி நுங்கம்பாக்கத்தை வாங்கி போட்டாரு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, முக்காவாசி இடத்த நுங்கம்பாக்கத்தில் அந்த ஜெமினி கணேசன் பேர்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அது வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவர் பிரிச்சு கொடுத்துட்டாரு. அங்கே இருக்கிற அவரோட மகளான ஜே ஹாஸ்பிட்டலும் அவங்களோட ஓன் நிலம் தான். அதனால்தான் சென்னை நுங்கம்பாக்கம் வந்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஜெமினி ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. ரெண்டாவது, நம்ம ஜெமினி கணேசன் அவர்களும் நுகம்பாக்கம் ஆள் தானே, அங்கே ஏகப்பட்ட இடத்த வாங்கி போட்டிருப்பார் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அங்கே ஜெமினி பிரிட்ஜு கூட இருந்தால் கூட இருக்கலாம்ல, ஐயோ தெரிஞ்சா கவர்மெண்ட்லேருந்து என்ன உதவிக்கு வந்துருவாங்க. ஆனால் ஏகப்பட்ட இடத்த வந்து நுகம்பாக்கத்தில் அவர் வாங்கி போட்டனால தான் இனி வரைக்கும் அவரோட சந்ததிகள் ஹாப்பியாக இருக்காங்க, அவரும் ஹாப்பியாக இருந்தார். இதே மாதிரி ஏழாவது நான் சொல்ல போகிறது கவுண்டமணி மற்றும் செந்திலுங்க. இவங்க வந்து ஒரு நாடக நடிகராக இருந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகராக வந்தவர் தான் நம்ம கவுண்டமணி அவர்கள். ஆனால் அவர் எந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, வர பணத்தை வீணடிச்சு நடு ரோட்டில் நிற்க நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி கவுண்டமணி அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த பிரின்சிபல் வந்து கவுண்டமணி அவர்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் இவரோட துணை நடிகரான செந்தில் அவர்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம். டேய், வீடு வாங்கி போடுறா, இடம் வாங்கி போடுறா, வேஸ்ட் பண்ணாதரான்னு சொன்னதுனால செந்தில் அவர்கள் என்னதான் ஒரு அப்ராணியாக இருந்தாலும் கவுண்டமணி அவர்களோட அட்வைஸை கேட்டு சென்னையில் சாலிகிராம பக்கம் ஏகப்பட்ட வீடை வந்து வீடையும் காம்ப்ளெக்ஸையும் வாங்கி போட்டிருக்காரு நம்ம செந்தில் அவர்கள். அதனால தான் இன்னியும் ராஜா மாதிரி வாழ்ந்துருக்காரு செந்தில். அதில் இருக்கிற ரெண்டல் இன்கமே செந்தில் அவர்களுக்கு போதும், பல லட்சங்களில் வருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இது முக்கியமான காரணமே, கரெக்டான நேரத்தில் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பெரிய லெவலுக்கு போக முடியும். இருக்கும் போதே இந்த சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி, இருக்கும் போதே சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கணும். அது என்ன, வாழ்ந்ததுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் போகிறது, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வாழ்றது தானங்க வாழ்க்கையை, என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ரைட்டுப்பா, இவ்வளோ விஷயங்களை சொன்னேன். இப்போ இதிலிருந்து நாங்கள் புரிஞ்சிக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன் அதுதானே. அவங்கெல்லாம் கோடி கூடியே சம்பாதிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் வாங்குவாங்க. நானே வந்து 20,000-30,000 வாங்குறேன். இதுலேருந்து நான் எங்கள் ரியல் எஸ்டேட்டு, ஒரு காணி இடம் கூட வாங்க முடியல. அதை வாங்கினாலே நான் இஎம்ஐயில் தான் வாங்கணும். நான் எங்கிறது போகிறது இவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லாருமே நினச்சது இவங்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோடி கோடியாக சம்பாரிச்சு கோடி சொல்கிற நானாங்கன்னு தான். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிரியேட் பண்ண முக்கியமான விஷயம் நெட்வொர்க்கு. நெட்வொர்க்குன்றதை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்களுக்கு ஃபேன் பேஸு, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிளைண்ட்டு, ரீட்டெய்லர்ஸுக்கு கஸ்டமர்னு சொல்லுவாங்க, டிவி சேனல் ஓனருக்கு வியூவர்ஷிப்பு, யூடியூபர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு, இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோவர்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களை தேடி பணம் வரும், நீங்கள் பணத்தை தேடி ஓட வேணாம். அப்போ நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சு உங்களுக்கான ஃபேன் பேஸையோ ஃபாலோவர்ஸையோ நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், தானாக நீங்கள் வளருவீங்க, பணம் உங்களை தேடி வரும். அந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகுங்க. அதை தாண்டி இந்த மாதம் நான் ஓட்டணுன்னா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஓட்டி ஆகணுமே, நான் வேலைக்கு போனால் யார் காசு கொடுப்பானா? வேலைக்கு போங்க. அதை தாண்டி உங்கள் பேஷனை ஒரு சைடில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கான ஃபாலோவர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், பணம் ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து உங்கள் காலடியில் விழும். அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் வேலைக்கு போனால் எனக்கு 100,000 சம்பளம் கிடைக்குது, 2,00,000 சம்பளம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காலத்துக்கும் நீங்கள் அந்த 100,000-200,000, 20,000-30,000 நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களை டார்கெட் பண்ணுறதுக்காக தான் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களை சொல்லுவாங்க. எந்த பெட்ரோல் பங்க்லையும் பார்த்தீங்கன்னா, கார்காரங்கிட்ட போய் கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. பைக்கில் பெட்ரோல் போட வரவங்ககிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா அவன் தான்
கடன் வாங்கி செலவு பண்ணி லக்ஸரியா இருக்கணும்னு நினைப்பான். ஷாப்பிங் மால்ல கூட நம்மள மாதிரி ஆளுங்கிட்டதான் கிரெடிட் கார்டு வேணுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வாங்கி அப்படி நம்ம ஷாப்பிங் போயிடுவோம், அதுல இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து கிரெடிட் கார்டு இல்லாம வாழ்றது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லைங்களா. அதனால இந்த பினான்சியல் அட்வைசர்ஸ், எம்என்சிஸ் மற்றும் கார்பரேட் கம்பெனி எல்லாம் டார்கெட் பண்றதெல்லாம் புவர் மற்றும் மிடில் கிளாஸ் தான். அதனால இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைல இருந்து வெளில வந்து ரிச்சா மாறுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு அடுத்தது என்ன வீடியோ பத்தி பேசலாம்ன்றதையும் போட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.